கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாரா புதுசா பாத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட் குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ இவங்க எல்லாருக்குள்ளயும் சாப்பிடறதுக்காக வந்தவன். அப்பதைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல, ஆனா வெறிக்க வெறிக்க அவங்க அப்பாவே பாத்துட்டு இருக்கான். இவன் பார்வையவே அந்த மனுஷனால மேற்கொள்ள முடியல, ரொம்ப உள்ளுக்குள்ள குமிரிட்டு கிடக்காரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா கறியும் அவங்க ஹஸ்பண்டும் அங்கிருந்து கிளம்புறாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்பி வைப்பாங்க. எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்க அம்மா அப்பா கிட்ட மட்டும் உங்க ரெண்டு பேர்கிட்ட தனியா பேசணும், வாங்க ஸ்நாக்ஸ் பார்க்கு போலான்னு கூப்பிட்டு போயிட்டான். என்னாச்சு இப்ப நீங்களா போயிட்டு வாண்டடா நான் சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு ஆனீங்கன்னா உங்களுக்கான தண்டனைகளும் குறைக்கப்படும், அந்த கில்ட்டில இருந்து நீங்களும் ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். அந்த பிளான்ல தானே இருக்கீங்க. ஆனா என்னால உங்களை அவ்வளவு ஈஸியா விடவே முடியாது. கண்டிப்பா நீங்க நான் சொல்ற வரைக்கும் சரண் அடையாம நீங்க இந்த வீட்டுல எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அப்படிதான் வாழணும். ஏன்னா இவரு பாட்டு இன்னொருத்தரோட பேர் எடுத்துட்டு சுத்துவாராம். இந்த ஊர்ல அவ்வளவு கிரிமினல் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வேற ஒருத்தனோட பேர் தான் எனக்கு வேணும், வேற ஒருத்தனோட பேர் தான் வேணும்னு எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வச்சு வாழல, அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுக்காக நீங்க எங்க அப்பாவோட பேரை யூஸ் பண்ணி என்ன இத்தனை நாள் ஏமாத்தின காரணத்துக்கு நீங்க எனக்கான சேவையை செஞ்சுதான் ஆகணும். நான் இந்த வீட்டுல உங்க கூட தான் இருக்க போறேன், எனக்க மனசு மாதிரி நான் சொல்லுவேன். நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கொண்டுட்டு போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகணும். நீங்களே அப்படியே தியாக திடல் மாதிரி போயிட்டு நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகவே கூடாது. இப்ப எப்படி இருக்கமோ அதே மாதிரிதான் இந்த வீட்டுல இருக்கணும். ஒவ்வொரு நாள் என்ன பாக்குறப்பையும் உங்களுக்குள்ள தோணல ஒரு கில்ட்டி, அந்த கில்ட்டிய பார்த்தாச்சு எனக்கு கொஞ்சம் மனசாருதா பாப்போம், உங்களுக்கு அதுக்கு ஓகே தானு கேட்டதுக்கு அவங்களும் சரி ஓகேன்னுட்டாங்க. முடியாது நான் இவன்கிட்ட சண்டை பிடிக்க முடியும், அவன் ரூமுக்கு போய் உட்காந்து இவங்களை இப்படி ட்ரீட் பண்றதுக்கு இவனுக்கும் கஷ்டமா தான் இருக்கு, அதனால அதை யோசிச்சு அழுதுட்டு இருக்கான். ஹீரோ மாடியில இருந்து இறங்கி வருவான், ஹீரோ அப்பதான் வெளில வருவான். அவன் வராங்கிற சத்தம் கேட்டதுமே மறுபடியும் ரூமுக்குள்ள போய் கதவு அடிச்சுட்டா. ரெயின்கேட் அவுட்டா இருக்கு, என்ன எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பாத்ரூம் போனும் தானே போனேன், இப்ப என்ன ரிட்டர்ன் வந்துட்டுனா இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் பொறுமையா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. எல்லாரும் சாப்பிடறதுக்காக வந்திருப்பாங்க, அவன் கடமைக்கு அவனும் வந்துதான் உட்காரான். எல்லாரும் ஹீரோட ஆக்டிங்க பத்தி பேசிட்டு இருந்தா ஹீரோ உங்க அப்பாவோட ஆக்டிங்க நீங்க பார்த்தது இல்ல வேற லெவல்ல இருக்கோ தெரியுமாங்கிறான். ஏ எங்க அப்பாவே எப்ப பாரு கூச்சி சுபாவத்தோட சுத்திட்டு வர்றவரு, அவர் போய் எப்படி ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாருன்னா. ஹீரோ நீங்க தான் இன்னும் சிறுபிள்ளையா இருக்கீங்க, உங்க அம்மா அப்பாக்குள்ள நிறைய சீக்ரெட் இருக்கு, அதெல்லாம் தெரியாதுல்ல, நீங்க கனவுல கூட இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி வேணும்னு அவங்கள சீண்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கானா. எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது, இந்த பையன் என்ன ஓவரா பேசிட்டு இருக்கானு. அக்கா கறி அவங்க மாமியாருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஃபைனலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவங்க கிட்ட மறுபடியும் ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை காமிக்கிறா. நான் உங்களுக்கு ஒரு லாயரா இருந்து வேலை பார்க்கணும்னா நீங்க நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் தெளிவா பதில் சொல்லணும், இதுல இருக்க ரூல் படி நீங்க நடந்துக்கணும்னு சொல்லி மெயினா என்ன செக் பாயிண்ட் இருக்கிறான்னா, அடுத்த ஜான்வரி நாங்க இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்தனமா போயிட போறோம் அப்படின்னதோ இல்ல இது அணியாயும் நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கத்துவாங்க. இவ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நாங்க ரெண்டு பேர் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழணும் தான், உங்க எல்லாருக்கூடயும் வாழ்றது என்ன வாழ்க்கை, நான் எதுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும், என்னோட பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு உங்க பிள்ளை கூட நான் தனியா லிவிங் டுகெதர்ல தங்கினதே நான் அவரு கூட ஒரு வாழ்க்கையை வாழணும் தானே, இப்ப நடுவுல நீங்க எல்லாம் வரேன்னு சொல்றது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனாலதான் நான் இன்னும் உங்களுக்கு 5 மாசம் டைம் தரேன், இந்த 5 மாசம் உங்க பிள்ளை கூட இருந்துக்கோங்க, அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஆனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நாங்க போவோம், எங்களை நீங்க எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த ரூலுக்கு எல்லாம் ஓகேனா நான் உங்களுக்கு லாயரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்பதைக்கு இவங்க புருஷனை பிடிச்சு வச்சா போதும்னு சொல்லி இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்கா கறி ஃபர்ஸ்ட் கேக்குறதே என்ன ரீசன், இந்த மனுஷன் உங்க பிள்ளை கிட்ட கேட்ட வரைக்கும் அப்பையில இருந்து இப்படிதான் இருக்காரு, எப்ப பாரு கடுகடனே இருக்காருன்னு சொல்றாரு, அப்படி இருந்தும் நீங்க ஏன் அவர் தான் வேணும்னு பிடிவாதமா இருக்கீங்க, அதுக்கு எதனா ஸ்பெசிபிக்கான ரீசன் இருக்கான்னு கேக்குறா. ஜீப்ராண்டி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, அப்பெல்லாம் இந்த மனுஷன் அப்படி இல்ல தெரியுமா, பாக்குறதுக்கே ஒரு ஆக்டர் மாதிரி இருப்பாங்க, செம்ம ஹேண்ட்சம் ஸ்வீட் ஹார்ட் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா சொல்றது என்னன்னா எனக்கு என்னோட கணவர் வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் உங்ககிட்ட பேசிட்டேன், ஒரு தரப்பு நான் அவர்கிட்டயும் பேசணும், அதான் என்னால எந்த முடிவா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வர. ஆமா மாமா நீங்க ஓயாம கிராஜுவேஷன் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன ரீசன், எதுக்காக அவங்க இவ்வளவு உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்க விலகி போறீங்கன்னதுக்கு அவரோ அம்மா அவ உன்னோட மாமியாருன்னு தெரிஞ்சுமே வாய்ந்த கேள்வி வந்து என்கிட்ட கேக்குற, அவ கூட மனுஷன் வாழ முடியுமாமா, எப்ப பாரு எப்படி பண்ணிட்டு இருக்கா பாரு, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமான்னு சொல்லி ஒரு கவிதை பாணியிலே இந்த பறவைகள்லாம் பறந்து சுதந்திரமா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன், ஆனா அவ கூட அந்த வாழ்க்கையனால வாழ முடியல, நிமிஷத்துக்கு நிமிஷம் எதனா சொல்லி என்ன மண்டை குலைச்சு கொடுத்துட்டே இருப்பா, கடைசி காலமாச்சு சுதந்திர பறவையா இருந்துட்டு சாகணும் தாமா எனக்கு ஆசை, அதுக்காக தான் நான் பாக்குறேன்னதோ. சரி ஓகே அவங்களே என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க, அதனாலதான் சரி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகதான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. வெளில போயிட்டுதான் ஃபீல் பண்றா, ஐயோ இவர் ஒரு பக்கம் கிரிஞ்சு கதையா சொல்லிட்டு இருக்காரு, அவங்க என்னன்னா ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, இதுங்க ரெண்டு மத்தியில நம்ம மாட்டிட்டோமோ தெரியாம அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு அடையே கெதின்னு இருக்காரு, சாப்பிட கூட வரல, அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க நீங்க இப்படி இருந்தா என்ன அர்த்தம், எனக்குமே மனசு அப்படிதான் கிடந்து தவிச்சுட்டே கிடக்கு, போற போக்கு பார்த்தா நானே அவன் காலில் விழுந்து கெஞ்சிருவேன் போல, கொஞ்சம் போயிட்டு
தயவு செஞ்சு எங்களை பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுன்னு. அந்த அளவுக்கு அந்த மனநிலைக்கு நான் வந்துட்டேங்க. எதனால அவன் இந்த அளவுக்கு கோவமா இருக்கான்னதுக்கு, ஆமாடியா அவன் வந்தப்பே உங்க அப்பா செத்துட்டாருப்பா, அவரோட பேர் இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தோம்னா அவன் ஏதோ சரி நம்ம அப்பா செத்துட்டாருங்கிற கவலையில அவன் பாட்டு போயிருப்பான். அதை விட்டுட்டு நான் தான் உன் அப்பா, நான் இங்க இருந்தேன் அங்க இருந்தேன்னு அவனுக்கு பொய் மேல போய் கதையா அடிக்கிட்டே போகவே, அதனால்தான் அந்த பையன் அவ்வளோ ஒரு கோவத்தின் உச்சியில சுத்திட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு மனசு மாறும், அதுக்கப்புறமா போய் ரிப்போர்ட் பண்ணுவானாக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் சரி கட்டுறாங்க. ஹீரோக்கு வர இன்னைக்கான ஷூட்டிங் அவங்க அப்பா கிட்டயுமே எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரியான டைலாக்ஸ் எல்லாம் பேச சொல்றாங்க. இவனுக்கு அந்த டைலாக்ஸ் தான் வரவே இல்லை. அப்பாவை பத்தினாலே ஹீரோனோட அப்பாவை பத்தி தான் இவனுக்கு ஞாபகம் வருது. இந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு அதை யோசிச்சவன் இங்க பேச வேண்டிய டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா சொதப்பிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனுக்கே புரிஞ்சிருச்சு, பிளீஸ் இன்னைக்கு இது வேண்டாமே, நாளைக்கு இது எடுத்துக்கலாம், வேற எதனா ஷூட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டை சொல்லிட்டு போய் உட்காரவே வழக்கம் போலதான் எல்லாரும் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காங்க. இவன் என்ன ஃபேமஸ் ஆக்டர்னு இவனுக்கு நினைப்பா, அந்த ஃபேமஸ் ஆக்டரே பணிஞ்சு போறாரு, அழகா நடிச்சு கொடுக்குறாரு, ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்னு எல்லாருமே சேர்ந்து கத்திட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு இந்த ஷூட்டிங் வேணாம், ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி இருந்தா ஷூட்டிங் அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டரும் மாத்திட்டாரு. எல்லாம் ரெடி ஆகுற வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அவரோட மேனேஜர் கேக்குறாரு, என்ன உனக்கு எதனா பிரச்சனையா எதுவா இருந்தாலும் சொல்லி பேசிக்கலாம்னா, அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை, என்னோட ஸ்கிரிப்ட மட்டும் கொடுன்னு சொல்லி அதே வாங்கி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் யாரும் இல்லைன்னு நினைச்சு ட்ரெஸ் வச்சுட்டு போலான்னு வருவா, பார்த்தா இவங்க இங்க இருக்கவே வா இன்டர்ன் அந்த மேனேஜர் கூப்பிட்டது தான் அப்படியே ஆசையா நிமிந்து பாக்குறான். ஆனா ஹீரோயின் இவனை பார்த்து பாக்காத மாதிரி நிக்கிறா. இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி மேனேஜர் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஹீரோ அவளையே வெறிக்க வெறிக்க பாத்துட்டே இருக்கான். இன்னும் பாப்பனா பாரு அப்படின்னு சொல்லி எங்கேயோ பாத்துட்டு இருக்கால ஹீரோ கேட்டே கேட்டுறான், என்ன மேடம் அந்த ஃபேமஸ் ஆக்டர் டேட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து யாரையுமே கண்ணுக்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கே, என்ன ஒரு சீனியர் உட்கார்ந்துருக்க ஒரு வணக்க கூட வைக்காம நின்னுட்டு இருக்கன்னதும் ஹீரோயின் வணக்கம் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறான். ஹீரோ நான் நல்லா இல்ல, நான் நாசமா போய் உட்கார்ந்துருக்கேங்கிறான். அப்படியே அவளையே பாக்குறா, தின்னுடுவோம்பளை விட்டா பார்வையாலே ஒரு பார்வை நிமிந்து பாக்குறா. அவ்வளவுதான், அவன் கண்ணை ஒத்து பார்த்த 2 நிமிஷத்துல ஒரு மாதிரி ஆகிட்டா, எங்கெங்கயோ கவனத்தை சிதறடிக்க பாக்குறா. இவன் பாக்காத நிப்பாட்டவே மாட்டான், அவளையே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டான். அந்த மேனேஜரும் வந்துட்டு நான் வெக்கேஷன் போகணும், ஒரு 2 வாரத்துக்கு எனக்கு பதில நீ ஹீரோக்கு மேனேஜரா இருக்கியான்னு கேட்டா, ஹீரோயின் இல்ல மன்னிச்சிருங்க என்னால முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஓடிட்டா. அவ எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செம்மையா கடுப்பாகுது, அதையும் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்க இருந்து ரொம்ப லாங்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க பஸ் ஸ்டாப்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. நீ என்னதான் அவர் மனசுல ஆசை வச்சாலுமே அவர் கூட ஒண்ணு சேர முடியாது, அவரை பார்த்து எதுக்கு என்னோட மனசு இப்படி கிடந்து தவிக்குது, ஐயோ அவர் எனக்கு அண்ணன் அது ஏன் மூளை எடுத்துக்கவே மாட்டுதுன்னு சொல்லி இவளும் பாவம் ஒரு பக்கம் தவிப்பா தவிச்சிட்டு இருக்கா. சிலுக்குக்கு இப்பதானே அபார்ஷன் ஆகிருக்கு, அதனால ஒரு நார்மல் செக்அப்காக வந்திருக்காங்க. சுத்தி இருக்க மத்த கப்பல் எல்லாம் ஒண்ணு பிரெக்னண்டா இருக்காங்க இல்லன்னா கையில குழந்தை வச்சிருக்காங்களா, அதை பாக்குறப்பதான் இந்த அம்மாக்கு இன்னும் ஏக்கமா இருக்கு, நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கலாமோன்னு. ஆனா அண்ணங்காரன் கியூட்டா ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து எப்படி அவளை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சுட்டான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்ப எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஹெல்த்தியும் பாத்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப நல்லாவே திருந்திட்டா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா, மறுபடியும் நான் பிரெக்னண்டா ஆனேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வேலை விட்டு நின்றுவேன், வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன், இந்த வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிரு, இனிமே எனக்குன்னு ஒரு குழந்தை வந்தா நான் ரொம்பவும் பொறுப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது ஹீரோவும் எதிரில வரான். அவனை பார்த்ததும் வீட்டுக்கு வர வேண்டியவா அங்க இருந்து மறுபடியும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டா. ஹீரோ இது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னே தெரியலேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவ தனியா பார்க்கல உட்காந்துட்டு இருக்கா. சரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பொறுமையா வீட்டுக்கு போய்க்கலாமேனு ஜீப்ரா ஆண்டி வழக்கமலதான் அவங்க புருஷனுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட் எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, அதெல்லாம் நல்லா திம்பாராம். ஆனா இவங்களை பார்த்தாலே காண்டாகுதுன்னு மட்டும் வெளிவாக்குல சொல்லிட்டு தெரியறாரு. அவங்க மருமகளுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி விடுறாங்க, அந்த மனுஷனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, அதை நோட் பண்ணுவேன், அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க அவருக்கு சமைச்சு கொடுக்கணும், நீங்க ஏன் பண்ணீங்கன்னு கேக்குறா. ஒன்னும் புரியாம போன் பண்றாங்க, இவ கால அட்டன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொன்னா இல்லையா நீங்க என்கிட்ட கால் பண்ணக்கூடாது, எதனா எமர்ஜென்சி நான் மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்கணும்னு. இப்படி பண்ணீங்கன்னா இதுவே நம்மளோட ரூல் நீங்க பிரேக் பண்ற மாதிரி தானே அப்படின்னு கேக்குறா. அவங்கள சரி மன்னிச்சிடுறா சத்தி, நான் மெசேஜே அனுப்புறேன்னு மெசேஜ்ல கேக்குறாங்க. நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியல, அவர் என் வழியில போட்டுக்கணும் வேற என்னதான் பண்றதுன்னு. அதுக்கு அக்கா கறி இந்த ஆம்பளைங்க எப்படி தெரியுமா, காலம் ஃபுல்லா மனைவி சமைச்சு கொடுப்பா, மனைவி சாமாந்தைப்பா, துணி தோய்ப்பா, வீட்டு வேலை பாப்பான்னு அவளை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரே 1 வாரம் நீங்க அவருக்கான பணிவடைகளை செய்யல, அவரை நீங்க கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப மட்டும்தான் ஒய்ஃப்னு ஒருத்தர் இருந்தானா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது அவருக்கு புரியும். எல்லாத்தையும் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இப்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தாலுமே இல்ல உன் கூட வாழ்ற வாழ்க்கை எனக்கு நரகம் அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்காருல்ல, அந்த கான்பிடென்ட்ட ஃபர்ஸ்ட் நீங்க உடைக்கணும். அவருக்கு உங்களை விட்டு போனா வேற கதியே கிடையாதுங்கிற மாதிரி அவர் யோசிச்சா மட்டும்தான் அவர் உங்க கூட ஒண்ணு சேருவாரு. அதனால இனிமே அவருக்கான எந்த வேலையும் நீங்க பாக்காதீங்க, அவர் உங்களை எப்படி ட்ரீட் பண்றாரோ அதே மாதிரி பண்ணுங்க. நீங்க அவருக்கு வேலைக்காரி இல்ல ஒய்ஃப் அப்படிங்கறத அவர் உணரணும், அந்த மாதிரி நீங்க தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையாவே ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கா. இவ
இவங்களுக்கு இப்பதான் புரியுது. வேற என்ன பண்ணட்டோன்னதுக்கு 7 மணிக்கு ஒரு புக் ஸ்டோருக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. 7 மணிக்கு புக் ஸ்டோருக்கு வந்ததும் இவங்களுக்கு தான் இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப சொதப்போம்ல, அதனால அவர் எதிர்க்க இன்னும் கான்பிடண்டா பேசுறதுக்காக நிறைய கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பண்றீங்க. அதனாலயும் ஒரு மாதிரி ஏளனமா பாக்குற மாதிரி இருக்கு. அவருக்கு நீங்க எந்த விதத்திலயும் சலச்சவங்க இல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய புக்கு கொடுக்குறா. இவங்களும் இல்ல ஒரு பேஜ் படிச்சாலும் எனக்கு தூக்கம் வரும், நான் எப்படி படிக்கிறதுனா. அப்ப உங்க புருஷன் உங்களை விட்டு போனா உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா நீங்க படிக்காதீங்க, ஆனா அவர் வேணும்னா நீங்க படிச்சுதான் ஆகணும், முடிவு உங்களோடது அப்படின்னு சொன்னதும் இப்ப அந்த புருஷனுக்காக என்ன வேணா பண்ணலாம்னு யோசிச்சு படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தைக்கும் மாமாக்கும் பீசா ஷாப்பும் ஆரம்பிக்கணும், பிள்ளைக்கு ஃபீஸும் கட்டணும், என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல உட்காந்துருப்பாங்க. பாட்டி வந்துட்டு சரி சீட்டு குலுக்கி போட்டு பாப்பண்டா, யாருக்கு எது வருதோ அததான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டு பேப்பர்ல பீசா ஷாப்னு வந்ததுன்னா அப்ப நம்ம பீசா ஷாப் வைப்போம், அப்படி இல்ல ரெண்டு பேப்பர்ல பையனோட ஸ்கூல்னு வந்துச்சுன்னா அவனை ஸ்கூலுக்கு அனுப்புற வழி மட்டும்தான் பாக்கணும். போட்டி நேர்மையா இருக்கணும், எந்த ஒரு ஃபிராடு தண்டியும் பண்ணக்கூடாதுன்னு டீலிங்லாம் போட்டு அந்த போட்டியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க குடும்பமே இவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு போராடிட்டு இருந்தா, இவனை விட வயசுல ரொம்ப மூத்தவங்க ஒருத்தங்க வராங்க. அந்த பொண்ணை பார்த்து இவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அந்த பொண்ணு கிட்டே சொல்றான், நீங்க பாக்குறதுக்கு பயங்கர கியூட்டா இருக்கீங்க, ஒரு படி மேல போயிட்டு உங்களோட நம்பர் கிடைக்குமானே கேக்குறான். அவங்க டேய் நீ படிக்கிற பிள்ளை தானே, நான் அங்க இருக்க பார்த்தே ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல டீச்சராகவே இருக்கேன், என்கிட்ட இப்படி கேட்கலாமா, நீ மட்டும் என் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் உனக்கு சொல்லி தர வேண்டிய மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பேன், ஆனா உனக்கு அதை கேட்கிற வாய்ப்பு கூட இல்லடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. எந்த ஸ்கூல்ல வேலை செய்யறங்கறத உட்பட சொல்லிட்டு போயிட்டா பயசமா இருப்பானா, வீட்லயே குழுக்கள் சீட்டு போட்டு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்தது இந்த பையனோட ஸ்கூலுங்கிறதுதான். அது வந்ததுமே இவங்க மூணு பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் பிள்ளை ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போக போகுதுன்னு. ஆனா நடுவுல இவன் ஓடி வந்துட்டு அந்த லேடி சொல்லிட்டு போனாங்களா, அந்த ஸ்கூல்ல தான் நான் சேரணும், எனக்கு சயின்ஸ் ஸ்கூல் எல்லாம் வேணாங்கிறான். பொம்பளை சோக்குல சின்ன வயசுல இருந்து ட்ரீமே விட்டுட்டான். அந்த மூணு பேரும் ஆடி போயிட்டாங்க, இதுக்காகவா நம்ம இவ்வளவு நேரம் போராடிட்டு இருந்தோம்னு. ஹீரோயின் பாதி நேரம் வேலையை ஒழுங்காவே பாக்கறது இல்ல, டெலிவரிக்கு நிறைய திங்ஸ் வந்திருக்க போய் வாங்கிட்டு வாங்குறாங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு வருவா, லிப்டுக்குள்ள ஹீரோ இருப்பான். ஹீரோவை பார்த்ததுமே நம்ம தான் அத்லட் ஆச்சு, எதுக்கு தேவையில்லாம லிப்ட்ல எல்லாம் போயிட்டு நடந்தே போய்க்கலாம்னு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டா. படிக்கட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரா, எத்தனை மாடினு ஏற முடியும், ஒரு கட்டத்துல முடியல அந்த வெயிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே எடறி கீழே விழுந்து கையில இடுப்புல எல்லாம் சரியான அடி. அவளே எவ்வளவுதான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் அவளால தாக்கு பிடிக்கவே முடியல. இதுக்கு சீக்கிரமே எதனா முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வெளில வருவா. ஹீரோட எக்ஸ் ஹீரோவை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கே வந்திருக்கா. அவளை பார்த்ததும் அவகிட்ட வந்து நீங்க இங்க வந்திருக்கவே கூடாது, யாரு கேட்டு வந்தீங்க, நீங்க இங்க வர்றதுனால ஹீரோக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, ஆல்ரெடி நிறைய ரூமர் எல்லாம் வெளில ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இதுல நீங்க வந்து இன்னும் டெவலப் பண்ணிவிட பாக்குறீங்க, ஹீரோலாம் இங்க இல்ல வெளில போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ ஏ என்ன நீங்க வந்திருக்கன்னு கேட்டு வரா. ஹீரோன்னு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கடந்து போயிட்டா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வர பாத்துட்டாலா சும்மாவே நொந்து கட்டிட்டு இருப்பா, இப்ப இன்னும் நொந்து கட்டிக்க ஆரம்பிச்சுட்டா, அவருக்கு ஆள் வேற இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த பொண்ணு என்னடா நீ ஹாஸ்பிட்டலுக்கும் வர்றது இல்ல, அதனாலதான் நானே பாக்குறதுக்காக வந்தேன், என்ன விஷயம்னு விசாரிக்கிறா. இவனும் இதுக்கு மேல வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா யாரே என்னோட சொந்த அப்பான்னு நினைச்சனோ அதனால என்னோட சொந்த அப்பாவே கிடையாது, எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவரோட பொண்ணுதான் அவன்னதும் இவளுக்கு கவலையா போயிட்டு இத்தனை நாள் ஏதோ ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு எனக்கு, நீ எப்படின்னா கிடைச்சிருவேன் அப்படின்னு, ஏன்னா நானும் உங்க மேல ஃபீலிங்ஸ் வச்சுட்டு தானே சுத்திட்டு இருந்தேன், பட் இப்பதான் அவ உன்னோட பிளட் ரிலேஷனே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது தப்பான விஷயம், நீ என்ன பாக்குறதுக்காக எக்காரணத்துக்கு ஒன்னும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துடாத, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் என் மைண்ட சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், நீ ஹாப்பியா இருந்தா அதே போதும்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அக்கா கறி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது இப்பயும் ஹீரோ வரா. ரேங்க என்னையா நீ மாடியில தான் இருந்தியா, சொல்லவே இல்ல, நாங்க கூப்பிட்டாதான் வருவியானதுக்கு, ஆமா அவங்க எல்லாரோட நிம்மதியை கெடுத்து ஆகணும்ல அதனால நானாவே வந்துட்டேன், நான் உங்க கூட சாப்பிடறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு கேக்குறான். அவங்க அப்பா அம்மாவோ இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லப்பா வந்து சாப்பிடுவான்னு கூப்பிடுறாங்க. அக்காவோட வீட்டுக்காரர் அவங்க மாமனார் மாமியாரே கேக்குறாரு, நீங்க ஒரு வாட்டி கூட எங்க வீட்டுக்கு வரமாட்டீங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் அம்மா இல்லப்பா எங்களுக்கும் வரணும்னு ஆசைதான், ஆனா நீயா இன்வைட் பண்ணாம நாங்களா வர முடியாது இல்ல, அதனாலதான்ப்பா நீ கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாபிக்கே ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்க, ஆனா நடுவுல தேவையில்லாம ஹீரோ புகுந்துட்டான். ஆமா ஆமா அம்மா அப்பாக்கு தான் குழந்தைங்க எப்படி வாழணும் அப்படிங்கறத பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் தான், ஆனா அப்பா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா அன்னைக்கு எங்க அம்மா வந்தாங்கல்ல, எங்க அம்மா நான் எப்படி இந்த வீட்டுல வாழ்றேங்கிறத பாக்குறதுக்காக தானே வந்திருப்பாங்க, நீங்க ஏன் அவங்கள இன்வைட் பண்ணல, அவங்கள நம்ம கூட சேர்த்து உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்கலாமே கேக்குறான். ஏன் எனக்கு இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க தோணல, ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ ஒரு ஜோக்கா சொல்றீனா, இதை விட கேவலமான ஜோக்க பாக்கவே முடியாது,
தெரியாது. அது எப்படி உங்க அம்மாவை எப்படி எங்க அம்மா அப்பா கூப்பிட முடியும், அது தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பயே சும்மா இல்லாம ஹீரோ, அப்பா நான் ரொம்ப ரூடா பேசுறதா அவன் நினைக்கிறாப்பா. ஆமா அப்பா மாதிரிதானே புள்ள இருப்பேன், அப்பா எங்க அப்பனும் ரூடு தானே அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவை இவங்க எதிர்க்கவே சொல்லவே எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிட்டே இருக்க, கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசினீன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்தவே அவங்க அம்மா, சரி விடு இதுக்காக நீ எதுவும் ஆர்கியூலா பண்ணாதன்னு சொல்லி அக்கா கரியா அடக்குறாங்க. அவ அதை எப்படி முடியும், நானும் பாத்துட்டே இருக்காம ஓவரா பேசிட்டு இருக்கா, நீங்க சைலண்டா இருக்க சொல்றீங்க, நல்லா முடியாதுன்னு வா உங்க அப்பா போதும் நிப்பாட்டுங்க, இது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம், அதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெத்த பொண்ணையே இவர் இந்த விஷயத்த தலையிடாத அப்படின்னு சொல்லி வாய அடிச்சிட்டாரு. கோபமான ஹீரோ அங்கிருந்து வெளியில கிளம்பிட்டான். இவங்க எல்லாரும் ரூமுக்கு வந்து கத்திட்டு இருக்காங்க, எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு, என்ன அப்படி பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்கன்னு. அதுக்கு அண்ணங்கார கொஞ்ச நாளாவே அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ அவங்க மூணு பேருக்குள்ள பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியல, அவன் முகத்தை கூட இவங்க நிமிந்து பார்க்க மாட்டாங்க, ஆனா ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல சொல்லவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்கா கறி அவங்க ஹஸ்பண்ட் வர இன்னைக்கு இங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்திருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஹீரோ கூட தூங்கிட்டு இவ இவங்களோட தங்கச்சிங்க கூட தூங்குற மாதிரி, ஆனா இப்ப இவன் இப்படி ஒரு ஆட்டிடியூட காமிச்சிட்டு போகவே அவன் கூட நீங்க தூங்குறது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன்னு ஏதோ அவரு பெருந்தன்மையா, சரி ஓகே நான் ஹால்ல தூங்கிக்கிறேன் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைங்கிறாரு. அப்ப நான் போயிட்டு இருக்கான பிளாங்கெட் அம்மா ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு டிராவை திறந்து எடுத்துட்டு இருப்பா, அவ்வளவுதான் யார் கையில மாட்டக்கூடாது, அவ கையிலே மாட்டிடுச்சு, அதுல இருக்க டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பாத்துட்டா இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் குடி போதையில வீட்டுக்கு வருவா, வெளியில காண்டாகி வந்த ஹீரோவை பாக்குறாள், மறுபடியும் தெரிச்சோடுவ ஹீரோயின் நிப்பாட்டு, எதுக்கு சும்மானே என்ன பார்த்து பார்த்து ஓடிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு கூட அவ்வளவு கேவலமா தெரியுதா, குடும்பத்துல இருக்க மத்தவங்க மாதிரி நீ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு எல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது, நான் ஏன் இவ்வளவு கோவமா நடந்துட்டு இருக்கேன்னு, அதெல்லாம் தெரிஞ்சா இப்படி பண்ணிட்டு இருப்பியான்னு, இல்ல நான் உங்களை அவாய்ட் எல்லாம் ஒன்னும் பண்ணலங்கிறா, அப்ப இது பேரு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல, என்ன பார்த்தாலே தெரிச்சு பத்தடி ஓடிட்டு இருக்க, அப்ப இதுக்கு என்னதான் அர்த்தம்னு கத்துனதோ, இவ்வளவு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பைனலி இவளே டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஹீரோ அந்த இடத்துல அப்படியே உறைஞ்சு பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவசரப்பட்டுட்டேன்னு வாய பொத்துறதோட இந்த எபிசோடு இங்க முடிஞ்சிச்சு. நல்லா பயங்கரமா கத்திட்டு இருந்த இந்த ப்ரப்போசலுக்கு சீக்கிரமா இன்னொரு எபிசோடு பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங், பை.